பேசுகிறேன், திருமதி எம் கஸ்தூரி பேசுகிறேன். என் ஊட்டியைச் சேர்ந்த அனைத்து அன்பிற்கும் பாசத்திற்கும் ஒரே ஒரு உறவுகளுக்கு இந்த தீபாவளி என் வாழ்த்துக்கள். உங்களோட வாழ்வில் வந்து இந்த தீபம் ஒளி பெற என்னுடைய அன்பு கலந்த வாழ்த்துக்கள். இப்போ வந்து நிறைய வேக்கன்சிஸ் வந்துட்டுருக்குது. கடந்த 2 வருடங்களாக கொரோனாவுடைய பாதிப்பின் காரணமாக அனைத்து காலி பணியிட அறிவிப்புகளும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது நிறைய அறிவிப்புகள் வெளியாகிருக்குது. இன்றைக்கி நம்ம இந்த இதில் ப்ரோக்ராமில் என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ள பிளாக் ஹெல்த்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு போஸ்ட்டை பற்றி பார்க்கலாம். இதில் வந்து எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 160 வேக்கன்சிஸ் பக்கம் வந்திருக்குது. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து 19/11/2021. இதனுடைய வெப்சைட் வந்து www.tnpsc.gov.in ஆகும். இதுக்கு என்ன நம்மளுடைய குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி ஸ்டாட் படிச்சிருக்கணும், இல்லைனா மேக்ஸு, இல்லைனா எக்கனாமிக்ஸில் நீங்கள் டிகிரி வாங்கியிருக்கணும். இதனுடைய எக்ஸாம் பேட்டர்ன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 எக்ஸாமாக தேர்வுகளாக நடத்தப்படுவாங்க. ஒன்று வந்து அதனுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து 3 ஹவர்ஸ், காலையில் 10 to 11. ரெண்டாவது எக்ஸாம் வந்து பேப்பர் 2, ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து 2 ஹவர்ஸ், மதியம் 3 to 5 அந்த எக்ஸாம் வந்து நடக்கிறதா இருக்குது. பேப்பர் 1 என்றைக்கு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டேட் ஆஃப் எக்ஸாம் வந்து 9/1/2022, நெக்ஸ்ட் இயர் ஜனவரி மாதம் நடக்குது. அதே மாதிரி அன்றைக்கி ஆஃப்டர்நூன் வந்து 9/1/2020 ஜென்ரல் நாலேஜ் பேப்பர்ஸ் வந்து நடக்கிறதுக்குது. இது வந்து நீங்கள் அனைத்து மேக்ஸ் படித்தவங்களுக்கும் எலிஜிபிள். கொஞ்சம் நம்ம முயற்சி பண்ணுங்கன்னா நம்ம அரசு வேலை பெறுவது வந்து சாத்தியமே என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.